ஏழை மாமியார் பணக்கார மருமகளின் தீபாவளி. ராமாபுரத்துல சீதா அப்படிங்கிற 50 வயசு லேடி இருந்தாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருந்தான். அவன் பேரு மாதவன். மாதவன் அந்த வருஷம்தான் ஒரு பணக்கார வீட்டு பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணி தண்ணி கொடுத்தன வச்சான். மீராவுக்கு அவ பணக்காரிங்கிற கர்வம் இருக்கு. அவ பேராசக்காரியும் கூட. பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாலும் கஞ்ச பிசினாரியா இருந்தா. சீதாவுக்கு தீபாவளினா ரொம்ப பிடிக்கும். வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து வச்சு பணத்தை தீபாவளி பண்டிகைக்காக சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. தீபாவளிக்கு அவங்களே செஞ்ச பலகாரங்களை ஊருக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சீதாவோட பலகாரத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ நல்லா செய்வாங்க. அவங்க செய்யற இனிப்புகளை எல்லாரும் ரசிச்சு சாப்பிடுவாங்க. சீதாவோட பையன் மாதவனுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஆனா பொண்டாட்டி பயம். அம்மா கிட்ட பேசுறதுக்கு கூட பயப்படுவான். ஆனா ஊர் மக்களுக்கு அவன் அப்படி பண்றது சுத்தமா பிடிக்காது. எல்லாரும் அவனை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஊர் தலைவர் மாதவன் கிட்ட, தம்பி மாதவா, நீ அம்மாவை விட்டுட்டு இதே ஊர்ல உன் பொண்டாட்டியோட தனியா இருக்க, இது நல்லா இருக்காப்பா? பொண்டாட்டி பாசத்துல கண்ண மூடிக்காதப்பா. மனைவிய நேசிக்கிறது உத்தமம் தான், ஆனா அத காரணம் சொல்லி அம்மாவை கைவிடுறது தர்மம் இல்ல. பொண்டாட்டி பின்னாடி பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு வாழ்ந்தவனை என் வாழ்க்கையிலன்னா உருப்பட்டதா பார்த்தது கூட கிடையாது. தலைவரையா, இது என்னோட பர்சனல் விஷயம், தலையிடாதீங்க. நான் எங்க அம்மாவோட இருந்தா உங்களுக்கு என்ன, இல்லைன்னா உங்களுக்கு என்ன? இது ஊர் பிரச்சனை இல்லையே, இது எங்க வீட்டு பிரச்சனை. இதுல நீங்க எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். உங்க வேலையை பாருங்க. இதுவும் ஒரு வீட்டோட பிரச்சனை இல்ல மாதவா, இது ஒரு சமுதாயத்தோட பிரச்சனை. ஒரு கிராம தலைவரா ஊரை ஒண்ணுபடுத்துறது என் வேலை. கேக்கறதும் கேட்காம போறதும் உன் இஷ்டம். உங்க அம்மா ரொம்ப நல்லவ. எங்க எல்லாருக்கும் உங்க அம்மா மேல அபிப்பிராயம் உண்டு. அதனாலதான் சொல்றேன், அத கேக்கறதும் கேட்காததும் உன்னோட பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் அங்கிருந்து போயிட்டாரு. கொஞ்ச நாள்லயே மீரா குடும்பத்துல பிசினஸ்ல பெரிய லாஸ் ஏற்பட்டுச்சு. மொத்தமா ஏழை ஆயிட்டாங்க. பணம் எல்லாம் போச்சு. மீராவோட கர்வமே ஒடுங்கி போச்சு. மாதவன் கூட மாமியார் வீட்டு வருமானத்தை நம்பி இருந்ததால இப்ப அவனும் கைவிடப்பட்டான். சாப்பிட சாப்பாடு கூட இல்லாம பட்டினியா இருந்தாங்க. மீராவால பசிய பொறுக்கவே முடியல. அப்போ தீபாவளி பண்டிகை தன்னால வந்தது. ஒவ்வொரு வருஷம் மாதிரியும் இந்த வருஷமும் சீதா நிறைய இனிப்புகளை செஞ்சு ஊருக்கு கொடுத்தாங்க. இந்த தடவை சீதா ஏழைங்களுக்கு கூட இனிப்பு கொடுத்தாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மீரா முகத்துல முக்காடு போட்டுக்கிட்டு ஏழைங்களோட லைன்ல வந்து நின்னான். சீதா மீராவை பாத்துட்டாங்க. சீதா மீராவோட கைய புடிச்சு கொண்டு போயிட்டு அவகிட்ட பேசினாங்க. என்ன ஆச்சுமா, ஏன் உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு? நீ என்ன மாமியார நினைக்கலனாலும் நீ என் மருமகளாச்ச. வாமா, நீ ஏன் இந்த ஏழைங்களுக்கு உன் கையால இனிப்புகளை வழங்க, முதல்ல நீ சாப்பிடு, அப்புறமா கொடு. மாமியார் சொன்னதை கேட்ட மீரா அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். சீதா அவளை எழுப்பி கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் மீரா முதல்ல அவ சாப்பிட்டுட்டு பாக்கிய மத்த எல்லாருக்கும் கொடுத்துட்டு குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா. உதயபூர்ல வசுதான்னு 50 வயசு பெரியவங்க இருந்தாங்க. வசுதா ரொம்ப உயரம், 5 அடி 10 அங்குல நீளம் இருந்தாங்க. அவங்க தான் ரொம்ப உயரம்ன்ற கர்வத்துல இருந்தாங்க. வசுதாக்கு ஒரே ஒரு பையன், பேரு ரகு. பிந்துன்ற பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பிந்து ரொம்ப அழகா இருப்பா, ஆனா உயரம் கம்மி, வெறும் 5 அடிதான் இருப்பா. வசுதாவுக்கு பிந்து குள்ளமா இருக்கிறதால அவளை பிடிக்கல. எதுக்கெடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருந்தாங்க. ரகுவுக்கு பிந்துனா உயிர். கல்யாணம் முடிஞ்சப்புறம் கூட ரகு பிந்துவை படிக்க வச்சிட்டு இருந்தான். ஒரு நாள் பிந்து கையில இருந்த கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்துடுச்சு. ஏண்டி திமிர் பிடிச்சவளே, உனக்கு என்ன தைரியம், என் வீட்டு பொருட்கள் எல்லாம் உடைக்கிறியா? கண்ணு தெரியலையா? என் பையன் உன்ன மாதிரி குள்ளமா இருக்கிறவள என் தலையில கட்டிட்டான். உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. இனிமே எதையாவது உடைச்ச அன்னைக்கே உன்னை கொன்னுடுவேன் ஜாக்கிரத. என் பேச்ச கேட்டு நடக்கிறதா தான் இந்த வீட்டுல இரு. மாமியாரோட பேச்ச காதுல போட்டுக்காம பிந்து தான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சா. ஒரு நாள் பிந்து படிச்சுட்டு இருந்தா. அந்த சமயம் வசுதா சமையல் அறைக்குள்ள வந்து பிந்து கைக்கு பொருட்கள் எல்லாம் எட்டாத மாதிரி மேல தூக்கி வச்சா. பிந்து சமையல் பண்ணலான்னு சமையல் அறைக்குள்ள போய் பார்த்தா சமையல் பண்ற பொருட்கள் எல்லாம் மேல இருந்தது. எவ்வளவு முயற்சி பண்ணியும் பிந்துவால அந்த பொருட்களை எடுக்கவே முடியல.
மத்தியானம் ஆயும் இன்னும் சமைக்கலையான்னு வசுதா பிந்துவ ஏண்டி தரதரம் புடிச்சவளே, உனக்கு கொஞ்சமாவது வெக்கா இருக்கா? மத்தியானம் வரைக்கும் சமையல் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பசியால செத்துக்கிட்டு இருக்கேன். மாமியார் வீட்டுல எல்லாரையும் பட்னி போடுன்னு உங்க வீட்டுல சொல்லி அனுப்புனாங்களா என்ன? எனக்கு இப்பவே சாப்பாடு போடு, என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மன்னிச்சிடுங்க அத்தை, சமையல் பொருட்கள் எல்லாம் எப்படி மேல போச்சுன்னே தெரியல. நான் எல்லாத்தையும் கீழேதான் வச்சேன், யார் இதெல்லாம் மேல வச்சாங்கன்னே தெரியல. ரொம்ப நேரமா அந்த பொருட்களை எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏ ராட்சசி, அப்ப நீ என்ன நினைக்கிற, அந்த பொருட்கள் எல்லாம் நான் மேல வச்சேன்னா? என் மேலயா சந்தேகப்படுற? இரு, இன்னைக்கு உனக்கு இருக்கு, என்ன பண்றேன்னு பாரு. இப்படி சொல்லி வசுதா பிந்துவ போட்டு நல்லா அடிச்சாங்க. பிந்துவ அம்மா அப்படி அடிக்கிறது ரகுவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உடனே மனைவிய கூட்டிட்டு போய் வேற ஒரு வீட்டுல கொடுத்தன வச்சான். ரகு வேலைய பார்த்துக்கிட்டே பிந்துவோட ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு உதவி பண்ணான். பிந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சா. வசுதா அவங்க வீட்டுல தனியா இருந்தாங்க. அக்கா பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கும் வசுதானா பிடிக்காது, அதனால வசுதாவை பார்க்க யாருமே வரல. கொஞ்ச நாள்ல வசுதா படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க. பிந்து நல்லா படிச்சு ஐஏஎஸ் எக்ஸாம்ல டாப்பரா வந்தா. அந்த ஊர்லயே கலெக்டர் போஸ்டிங் கிடைச்சது. ஊரெல்லாம் பிந்துவ பெருமையா பாராட்டினாங்க. மருமக கலெக்டர் ஆன விஷயம் கேட்டு வசுதா சந்தோஷப்பட்டாங்க. ஆனா தா செஞ்ச வேலையை நினைச்சு ரொம்ப வெக்கப்பட்டாங்க. அதனால பிந்துவ பாக்குறதுக்கே தயங்கினாங்க. பிந்துவே வந்து, அத்தை நீங்க எங்க அம்மாக்கு சமம், நான் கலெக்டர் ஆனாலும் சந்திர மண்டலத்துக்கே போனாலும் நான் உங்க மருமக. என்ன மன்னிச்சிடு பிந்து, நான் மனுஷங்களை அவங்க உருவத்தை வச்சு எடை போட்டுட்டேன். ஆனா மனுஷங்க தம் மனசால உயர்ந்துகிட்டே போவாங்கன்னு இப்பதான் புரிஞ்சுது. மருமக மாமியார மன்னிச்சிட்டா. அப்பத்துல இருந்து மூணு பேரும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க.